Good morning, my dear students. Welcome to Brilliant Online Studies. The topic for today's discussion about pollution. Pollution occurs when the environment gets contaminated by waste, chemicals, and harmful substances. Pollution is the damage caused to the environment, mainly because of human activities. Any substance that causes pollution is known as a pollutant. Pollution is an unwanted change in the physical, chemical, and biological characteristics of our land, air, and water. Pollution appadina maasurudalnu solvaangama inda sutru soolanaanadhu nama sutirukkudi sutru soolanaanadhu kettu porum. அதாவது எது மூலமாக கெட்டு போகுது? வேஸ்ட்டு, கெமிக்கல் வேஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி எறியக்கூடிய குப்பைகள்னால், அப்புறம் பார்த்திங்கன்னா வேதிப்பொருட்கள் பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணுறதுனால, தொழிற்சாலையில் வர கழிவுகள்னால், அப்புறம் பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக இந்த என்விரான்மெண்ட்டானது பொல்யூஷன் ஆகுது. பொல்யூஷன் இஸ் த டேமேஜ். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மாசுறுதல் வந்து ஏற்பட்டு அந்த சூழ்நிலை மண்டலத்தை வந்து என்ன பண்ணிடுது, டேமேஜ் பண்ணிடுது. அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா, மனிதர்களோட செயல்பாடுனால. எந்த சப்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸு இந்த இதை வந்து பொல்யூஷனை உருவாக்குது அப்படின்னா, அதுதான் வந்து பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாசுபடக்கூடிய காரணி, சரியா மாசுர செய்யக்கூடிய காரணி பொல்யூட்டன்ட் அப்படிங்கிறாங்க. பொல்யூஷன் இஸ் ஆன் அன்வான்ட் சேஞ்ச். பொல்யூஷன் மாசுறுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேதியியல் அடிப்படையில், செயல் அடிப்படையில், பயாலஜிக்கு உயிரியல் அடிப்படையில் அந்த கேரக்டர், அந்த பண்புகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. எதோடைய பண்புகள்? நிலம், காற்று, நீர், இதோடைய பண்புகளானது மாறுது. பொல்யூஷனுங்கிறது என்ன அப்படின்னா, தேவைப்படாத மாற்றம். அதாவது அதனுடைய எல்லா பண்புகளும், உயிரியல் பண்புகள், வேதியியல் பண்புகள், இயற்பியல் பண்புகள், எல்லா பண்புகளுமே வந்து மாறி போகிற நிலை, சரியா? எது நிலத்தையோ, நீரையோ, வாட்டர்லையோ, சரியா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன், எது மாசுறுதல் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தெர் ஆர் ஃபோர் மேஜர் கைண்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், சரியா? நான்கு வகையான மாசுறுதல்கள் இருக்குமா. அதில் ஃபஸ்ட்டு வந்து காற்று மாசுறுதல், நீர் மாசுறுதல், நில மாசுறுதல், அப்புறம் பார்த்திங்கன்னா நாய்ஸ். நாய்ஸ்னால் வந்து இறைச்சல், சரியா? சத்தம், இந்த சத்தமானது கேட்குறது, சரியா? இறைச்சல் அதாவது ஒரு மாசுறுதல்னு சொல்லுவாங்க, அதிக அளவு சவுண்டு. இதுதான் நாலு வகையான மாசுறுதல். ஃபஸ்ட், ஏர் பொல்யூஷன். மோஸ்ட் ஏர் பொல்யூஷன் இஸ் காஸ்டு பை த burning of fossil fuels, example oil, petrol, coal and natural gas. These fossil fuels are used in factories, power plants and motor vehicles. Burning these fossil and the fossil fuels அப்படின்றது என்ன அப்படின்னா, தொல்லியல் படிவ எரிபொருட்கள் சொல்லுவாங்க. பல நூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, பெட்ரோலாகவும், நிலக்கரியாகவும், எண்ணெயாகவும் நோண்டி எடுக்கிறாங்களா, வெட்டி எடுக்கிறாங்க. இதை வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, வெஹிக்கிள்ஸுக்கு பயன்படுத்துகிறாங்க, தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் பிளான்னு சொல்லக்கூடிய மின்சாரம் நிலையங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த இவைகள்லாம் எரிஞ்சு என்னவாக மாறுது அப்படின்னா, புகைகளாக வருது. அப்போ அது மூலமாக காற்றானது மாசுபடுது, சரியா? இப்படிப்பட்ட எரிபொருளை வந்து உருவாக்குறது, இதுலேருந்து வரக்கூடிய நுண்ணிய துகள்கள் எல்லாம், சாம்பல், தூசி, இதெல்லாம் காற்றில் கலந்து இந்த காற்றானது கடுமையான மாசுக்கு உள்ளாகுது, சரியா? அதை இனிமேல் பார்ப்போம் பாருங்கள். ஃபியூல்ஸ் ரிலீஸ் கேசியஸ் அண்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இன் டு த ஏர், காசிங் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் இஸ் ஆல்சோ காஸ்ட் பை பேர்னிங் சாலிட் waste gases or chemicals released from
factories and fumes from aerosols or paints. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய புகைகள்னாலையும் என்ன சின்ன சின்ன கரும்புகை துகள்கள்னாலையும் என்னாகுது அப்படின்னா இந்த ஏரானது மாசுபடுது. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து சாலிட் வேஸ்ட்லாம் எரிக்கிறதுனாலையும் கெமிக்கல்ஸ் இதெல்லாமே எரித்து அதுலேருந்து வரக்கூடிய புகைகள் ஃபேக்டரியிலேருந்து வரக்கூடியது, அடுத்து பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறோம் இல்லையா அந்த ஸ்ப்ரே பண்ணுறோம்ல, அது இந்த மாதிரி அதுலேருந்து ஏர் வந்து என்னாகுது மாசுபடுது. Certain toxic gases produced by industries mix with rain drops high in the atmosphere and make rain unusual acidic. This is called acid rain. It damages plants, washes the nutrient out of the soils and kills fish. Air pollution is harmful to all living organisms including humans. Polluted air affects skin, eyes and respiratory system. தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய நச்சு புகையானது ஃபுல்லாக அந்த என்வரான்மெண்டில் பரவி காணப்படுமா, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ரெயின் வந்து மழை பொழியும் போது அந்த காற்றும் இந்த ரெயின் ட்ராப்பும் ஒன்றா சேர்ந்து ஒரு இதை வந்து அசிடிக் அமிலத்தன்மை கொண்ட நீராக ஒழியுது, அதுதான் வந்து ஆசிட் ரெயின்னு சொல்கிறாங்க. அது எதை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா எதை டேமேஜ் பண்ணுது, தாவரங்களை டேமேஜ் பண்ணுது, மண்ணில் இருக்கக்கூடிய அதோடைய நியூட்ரியன்ட் ஊட்டச்சத்து மண்ணுக்குள்ளே அந்த ஊட்டச்சத்தை அழிச்சிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணியில் விழும்போது தண்ணியில் உள்ள ஃபிஷ்ஷு அங்குள்ள உயிரினங்கள் எல்லாம் இறந்து போகுது. இது வந்து ஏர் பொல்யூஷன் வந்து நம்மளுடைய எல்லா மனிதருக்கு மற்றும் மற்ற உயிரினங்களுக்கும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. இதனால் என்னெல்லாம் ஏற்படுத்தும், மனிதர்களுக்கு ஸ்கின் டிசீஸு, அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணில் பார்வை கோளாறு, அடுத்து சுவாச கோளாறு, இதெல்லாமே வந்து இந்த ஏர் பொல்யூஷனால் ஏற்படுது. நெக்ஸ்ட் வீக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு கேன் வி ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.